திருமணம் செய்ய தயாராகிவிட்டது. நான் திருமணம் செய்ய தயாராகிறேன், நீங்களும் திருமணம் செய்ய தயாராகிறீர்கள். என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? பெண் பார்க்க வேண்டும். அந்த பெண்ணுக்கு என்ன செய்ய வேண்டும்? மணமகன் பார்க்க வேண்டும். மணமகனுக்கு மணமகள், மணமகளுக்கு மணமகன். எப்படி அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே பார்ப்பது? ஒரு ஆணுக்கு பெண் பார்க்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துன்கஹுல் மர்அத்து லி அர்பஈ, நான்கு விஷயத்திற்காக ஒரு பெண் நிக்காஹ் செய்யப்படுகிறாள். எதற்கெல்லாம்? லீமா அலிஹா, அந்த பெண்ணுடைய செல்வத்திற்காக, ஒலி ஹசபிஹா, அந்த பெண்ணுடைய பரம்பரைக்காக, ஒ ஜமாலிஹா, அந்த பெண்ணுடைய அழகுக்காக, ஒலி தீனிஹா, அந்த பெண்ணுடைய மார்க்கத்திற்காக, ஃபர் பி தாதி தீன் தரிபத்யா. அதனால் நீ மனம் முடிப்பதற்கு ஒரு மனப்பெண்ணை தேர்ந்தெடுப்பதாக இருந்தால் அழகுக்காக தேர்ந்தெடுக்கலாம், குடும்பத்திற்காக தேர்ந்தெடுக்கலாம், செல்வத்திற்காக தேர்ந்தெடுக்கலாம், மார்க்கத்திற்காக தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் நீ முஸ்லிமாக மூமினாக இருந்தால் எதை தேர்ந்தெடு? எதை தேர்ந்தெடு? மார்க்கத்தை தேர்ந்தெடு. அப்படி மார்க்கத்தை தேர்ந்தெடுக்கவில்லை என்றால் கரங்கள் மண்ணாகிவிடும். لا اله الا الله لا اله الا الله. நீ மனப்பெண்ணை தேர்ந்தெடுப்பதாக இருந்தால் அந்த பெண்ணுடைய மார்க்கத்திற்காக மட்டும் அதோடு அழகு இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், அதனோடு செல்வம் இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், அதனோடு குடும்பம் இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், இதையெல்லாம் பார்க்கலாம். அதோடு மார்க்கம் இருந்தால் திருமணம் செய்வதற்கு ஏற்ற பெண். அழகு இருக்கிறது, குடும்பம் இருக்கிறது, செல்வம் இருக்கிறது, ஆனால் மார்க்கம் இல்லை என்றால் நீ தேர்ந்தெடுத்தால் உன் வாழ்க்கை அவ்வளவுதான், வாழ்க்கை அவ்வளவுதான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு கூறிய அறிவுரை. எங்கே இன்று மணப்பெண்ணை தேர்ந்தெடுக்க கூடிய பெற்றோர்கள் தன்னுடைய மகனுக்கு மணப்பெண்ணை தேர்ந்தெடுக்கும் பொழுது எதை பார்க்கிறார்கள்? நல்ல குடும்பமா இருக்கணும். என்ன இருக்கணும்? நல்ல குடும்பமா இருக்கணும், ரொம்ப அழகா இருக்கணும், முடிக்கணும், ரொம்ப அழகா இருக்கணும். அவர் பை அவருடைய மகன் சுமாரா இருந்தாலும் பொண்ணு மச்சக்கிளி மாறி இருக்கணும். கடமையானதுக்கு பிறகும் அல்லது மஹரம் பெண்றாளா ஹலால் ஹராமோடு வாழ்றாளா அதெல்லாம் எதுக்கு இந்த காலத்துல? இந்த காலத்துல பெண்கள் அப்படித்தான் இருப்பாங்க, நம்ம உடைய பையன் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லி சர்வ சாதாரணமாக மார்க்கத்தை உதறி தள்ளிவிட்டு உலகத்தை முன்னிறுத்தும் காரணத்தால் எத்துணை குடும்பங்களிலே இன்று பிரச்சனை, எத்துணை குடும்பங்களிலே இன்று தலம். அல்லது நம்முடைய வாலிபர்கள் இப்ப மார்க்கம் உள்ள பெண்ணை தான் விரும்புறான், அளவீடு. இஸ்லாமிக் சாட், இஸ்லாமிக் போஸ்டரா போடும். இன்னைக்கு நம்முடைய வாலிபர்கள் கொடுக்கக்கூடிய மேரேஜ் ரிசிக் ரிக்வஸ்ட் யாருக்கெல்லாம்? யாருக்கு? ஃபேஸ்புக்ல யா எந்த பெண்
அதிகமான இஸ்லாமிய போஸ்டரை ஷேர் செய்யறாலோ அல்லது அவளாவே டைப் பண்ணாம காப்பி பண்ணி போறாளோ அதான் அந்த பெண்ணுடைய ஈமானுக்கு அளவீடு. மாஷா அல்லாஹ் பாரக்கல்லாஹ். அது கீழே கமாண்ட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மூமினான பெண் இந்த உலகத்துல இருப்பாளா? அல்லாஹ்வுடைய அச்சத்தை பத்தி போறாளே. இது வல்லமல வீடா, இது வல்லமல வீடா. குர்ஆன் சுன்னாவை தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடிய பெண் யார் தேடு? ஹிஜாபை பேணக்கூடிய பெண் யார் தேடு? அல்லாஹ்வுடைய அல்லாஹ் கடமையாக்கிய தொழுகையை ஐந்து முறை ஒரு வக்த கூட விடாம தொழக்கூடிய பெண் யார் தேடு? ஹலால் ஹராமை பேணி மஹரமான உறவுகளிடத்திலே மஹரமை பேணக்கூடிய பெண் யார் தேடு? குர்ஆன் சுன்னாவில் இணைந்திருத்துவதை தன்னுடைய வாழ்க்கையின் நோக்கமாக கொண்ட பெண் யார் தேடு? அது கிடைக்கும் வரை தேடு. கிடைத்ததற்கு பிறகு சதி செய்து கொள்ளலாம் என்று பாலாங்குழியிலே விழுந்து விடாதே. கிடைத்ததற்கு பிறகு சரி செய்து கொள்ளலாம் என்று பாலாங்குழியிலே விழுந்து விடாதே. அந்த பெண்ணை தேர்ந்தெடுப்பதற்கு முன்னால் நீ பார்க்க வேண்டிய ஒரே நிபந்தனை, இந்த பெண் டாக்டர் படிக்கட்டும், இன்ஜினியர் படிக்கட்டும், அல்லது எவ்வளவு பெரிய காலேஜில் படிக்கட்டும், அல்லது குர்ஆன் சுன்னாவை ஓரளவு தெரிந்திருக்கட்டும், மதரசாவே வேணும். மார்க்கத்தை தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்துகிறாள் என்பதை அறிந்துவிட்டால் நீ திருமணம் செய்வதற்கு ஏற்றமான பெண் அவள். அதுக்கு நீ முதல்ல மார்க்கத்தை அஞ்சு வத்து தொழுகிற பெண்ணா வேணும், மதரசால போய் ஆலிமா படிச்ச பெண்ணா வேணும். ஆனா இவருக்கு சூரத்தில் பாத்தியாவது தெரியாது, இவர் பஜ்ர தொழ மாட்டார், இவர் நோன்பு வைக்க மாட்டார், இவர் தாடியை நல்லா மடிச்சிருப்பார், ஆனா ஹிஜாப் போட்ட பெண்ணாவ இதெல்லாம் அநியாயம், இதெல்லாம் அநியாயம். அல்லாஹ் கொடுக்க மாட்டான், அல்லாஹ் கொடுக்க மாட்டான். சுத்தமான பெண்களுக்கு தான் சுத்தமான, சுத்தமான ஆண்களுக்கு தான் சுத்தமான பெண்கள். பாவத்தோடு இருக்கக்கூடிய ஆணாக இருந்து என் மனைவி சுத்தமாக கிடைக்க வேண்டும் என்றால் இஸ்லாமிய மார்க்கத்திலே அனுமதி கிடையாது, அல்லாஹ் சேர விட மாட்டான். அல்லாஹ்விற்கு தெரியும் எந்த தரத்தை எந்த தரத்தோடு இணைக்க வேண்டும் என்று, எந்த பாவத்தோடு இருக்கக்கூடியவனுக்கு எந்த பாவத்தோடு இருக்கக்கூடிய பெண்ணை இணைக்க வேண்டும் என்று அல்லாஹ்விற்கு தெரியும். அல்லாஹ் அப்படி இணைப்பான்.